Hi, this is Arya. Please subscribe to Talks of City. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில். மக்கள்ஸ், நான் உங்க விஜய் டாம்னி. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இந்த சண்டே ஹாப்பியா எதுக்கு இருக்கும் அப்படின்னா, எஸ் எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. யார் அந்த எவிக்ஷன் சொல்ற நேரத்தை சொல்லியிருப்போம், அதனால தான். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து ரிலீஸ் ஆன ரெண்டு ப்ரோமோவை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, அது ஆல்ரெடி வந்து காலையில் 9 மணிக்கெல்லாம் விஜய் டெலிவிஷனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அதை ஹைட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கமல் சார் வந்து ஒரு கேள்வி கேட்பார். இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் வந்து தன்னோட ஒரு ஃபேஸை உள்ளே மறைச்சிட்டு வெளியில் வந்து வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ஸோ அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கமல் சார் வந்து மாஸ்க் கொடுத்து சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் பிள்ளையார் சொல்லி போட்டு. ஸோ இந்த டாஸ்கில் கேப்ரியாலா, அனிதா, சனம் இவங்கெல்லாம் வந்து ரியோவுக்கு வந்து மாஸ்க் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா, மீடியாவில் இருக்க ஃபேஸ் வேறு, இங்கே இருக்க ஃபேஸ் வேறு அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சக்கரவர்த்தி, அப்புறம் பாலா இவங்கெல்லாம் வந்து ஆரிக்கு மாஸ்க் கொடுத்துருவாங்க. ரம்யா பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து ஆரிக்கு மாஸ்க் கொடுப்பாங்க. இவர் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு மட்டும் இல்லாமல், இவரோட ரியல் ஃபேஸ் வேறு போல், பிக் பாஸ் வீட்டில் வந்து வேறு மாதிரியான ஃபேஸ் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி மாஸ்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் ஒரு கேள்வி கேட்பார், இந்த மாஸ்க் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்பாரு. சார் இல்லை சார், இது என்னமோ எனக்கு என்னமோ நியாயமாக இல்லை நான் நினைக்கிறேன் அப்படின்னுவார். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் அவர் சொல்ல வராரா, இல்லை இந்த கேள்வியை கமல் சார் ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்குறாரா அப்படிங்கிறத ரெண்டாவது ப்ரோமோவில் பார்ப்போம். வெயிட் பண்ணுறதுருப்போம். ஏன்னா அந்த ப்ரோமோவில் ரியோ வந்து கண்ணெல்லாம் கலங்கி, சார் ஐ எம் நாட் டிசர்வ் திஸ் பர்சன் சார் அப்படிலாம் சொல்லுவார். ஸோ இந்த இடத்துல ஏதாவது சம்பவம் நடக்குதா, இல்லை இதனால இந்த மாஸ்க் போட்டதுனால இந்த எபிசோடில் பிக் பாஸில் வந்து ரியோராஜ் மற்றவங்ககிட்டலாம் மூஞ்சி கட்டுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. அந்த ப்ரோமோல என்னன்னா, வந்து நம்ம கமல் சார் கோட் சூட்லாம் போட்டு ஸ்வாகா வந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டுருக்கணும். வந்தவனே என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எவிக்ஷன் வந்து யாருன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக சார் எவிக்ஷன் யார் நாங்கள் நேற்று வீட்டிலே சொல்லிட்டோம். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருனா, வித்தியாசமாக ஒரு ட்ரெஸ் போட்டு வர்றாரு. ஓ, இது என்ன காஸ்டியூம் பார்க்குறீங்களா, நான் தானே எவிக்ஷன் யாருன்னு ஆள் காட்டணும், அதுக்கான ஒரு ட்ரெஸ் தான் இதுன்னு சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா விரலில் கேப்லாம் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டை கழுறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கு. அது என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் வெப்பன் அப்படிங்கிறாரு. அந்த வெப்பனில் என்ன இருக்குது அப்படின்னா, எவிக்ஷன் கார்டு அப்படின்றாரு. ஸோ அந்த எவிக்ஷன் கார்டை எடுத்து காட்டி ரேக்காம மெல்ல வாங்கினவர் சொல்கிறாரா, இல்லை நோ எவிக்ஷன் நீ சொன்னதெல்லாம் சும்மா ஆடான்னு சொல்லி நம்ம பல்ப் காட்டுறாரா அப்படின்னு சொல்லி அடுத்த ப்ரோமோவில் பார்ப்போம். அடுத்த ப்ரோமோவில் அதை காட்டலன்னா கண்டிப்பாக எபிசோட் ரிவியூவில் பார்ப்போம். தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில்.